வணக்கம். மகாபுஷ்கரம், மகாபுஷ்கரம் என்று திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரையிலும் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். வருடங்கள் ஒன்று கடந்துட்டு, கடந்த பிறகு இன்னும் அந்த புஷ்கரத்தோட அந்த மக்களுக்கும் புஷ்கரத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு இன்னுமே நம்மளை விட்டு போகலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வர நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அந்த நிறைவு விழா வந்து நடைபெற இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த புஷ்கர திருவிழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைக்கு மத்தியிலே போன வருடம் வந்து 2018 வந்து அக்டோபர் மாதம் மிக பிரம்மாண்டமாக 10 நாள் வந்து இந்த விழா வந்து நடந்தது. இந்த மகா புஷ்கரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பல நேரங்களில் சொன்ன மாதிரி 144 வருடங்களுக்கும் ஒரு முறை வரக்கூடியது. புஷ்கரம் அப்படிங்கிறது வந்து 12 வருடங்களுக்கும் ஒரு முறை வரக்கூடியது. இதில் என்னென்னா, அந்த புஷ்கர திருவிழா அப்படின்னு சொல்கிறோமே அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லும்படி கௌதம முனிவர் வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் வந்து அகலி இருக்கும்போது அகலியை வந்து தேவேந்திரன் வந்து தவறுதலாக பார்க்க அகலிகை வந்து அவருக்கு சாபம் போட்டிருந்தா. அந்த சாபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோண்டு போகிறான் தேவேந்திரன், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மன்கிட்ட இருக்கு போய், நீ தவம் இருந்தேன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு புஷ்கரம் இருக்குது, அந்த புஷ்கர நீரில் நீ குளிச்ச அப்படின்னு சொன்னால் நீ வந்து உண்மையிலே உனக்கு அந்த சாபம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பிரம்மாக்கிட்ட போய் தவம் இருக்கிறான். தவம் இருந்து அதுக்கப்புறம் அந்த புஷ்கர நீரில் குளித்து அதுக்கப்புறம் அவனுடைய சாபம் வந்து நீங்குது. இது ஒரு கதை. அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான், குரு பகவான் அப்படிங்கிறது வந்து நவக்கிரகங்களில் ஒரு ஆள். இந்த குரு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப விசேஷம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருக்குது. ஏன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள பாவங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு வந்து புஷ்கரத்துக்கு தான் இருக்குது. அப்போ அந்த குருவும் புஷ்கரமும் ஒரே இடத்துல இருந்தால் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் வந்து நேராக பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறாரு. தவம் இருந்து எனக்கு வந்து புஷ்கரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. தவத்தில் வந்து வச்சு புஷ்கரத்தை தர அவர் சம்மதிச்சிட்டார் பிரம்மா. ஆனால் புஷ்கரம் போகிறதுக்கு மறக்குது, ஏன்னா போக முடியாது, உங்களை விட்டு நான் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்குது. மறுக்கும்போது தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட சொல்லும்போது, பிரம்மா வந்து என்ன பண்ணாலும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தார். இந்தியாவில் உள்ள 12 நதிகளை வந்து 12 ராசிகளாக மாற்றி அந்த 12 நதிகளிலும் குரு என்னைக்கு பயிற்சி ஆகுதோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த நதிகளில் தேவாதி தேவர்களும் சிவன் விஷ்ணு பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் அங்கே வந்து அமர்ந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் குருவும் வரும், புஷ்கரமும் வரும். அந்த சமயத்தில் யார் குளிக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லா புண்ணியமும் கிடைக்கும், அவங்களுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாங்க. அந்த நடவடிக்கையின்படி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கழிஞ்ச வருஷம் வந்து நம்ம புஷ்கரம் வந்து எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால், குரு பகவான் குரு பயிற்சி அடைகிற அந்த நேரத்தில் வந்து நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு வந்து வந்து ஒரு வருடமாக இங்கேயே இருந்தது. போன தடவை நல்ல சொல்லப்போனால் யாருக்குமே தெரியாத அந்த புஷ்கர திருவிழா வந்து எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய 144 திருத்தக்கட்டுகளில் வந்து மக்கள் வந்து நீராடி மகிழ்ந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியில் வந்து அந்த புஷ்கரம் இங்கேருந்து கிளம்புது. இங்கேருந்து கிளம்பி எங்கே போதும்னா, தனுசு ராசிக்கு போதும். தனுசு ராசி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானில் இமயமலையில் இருக்கக்கூடிய சிந்து நதியில் இருக்குது. அதுக்காண்டி இங்கேருந்து சிந்துக்கு போகுது. இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல தான் நம்ம தமிழருடைய இந்த பாரம்பரியம் பண்பை வந்து கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புராணங்கள்லாம் பொய் வரலாறு கதை கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்னவோ ஒரு ஓரத்தில் ஒரு உண்மை இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ஆதிச்சநல்லூர் நாகரிகம் உலக நாகரிகத்தின் தொட்டில், உலக அளவுலேருந்து இன்னைக்கு நாகரிகத்தில் தொட்டிலாக இருக்கக்கூடிய இந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி சிந்து சமவெளியை ஆய்வு பண்ண அறிஞர் வங்கதேசத்து அறிஞர் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிந்து சமவெளிக்கு முந்தைய நாகரிகமே இங்கே தாமிரபரணி நாகரம் தான், தாமிரபரணியிலேருந்து தான் சிந்து சமவெளிக்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இந்த புராண கதைப்படி தாமிரபரணியிலேருந்து அடுத்தாப்புல நேராக சிந்துக்கு தான் இந்த புஷ்கரம் போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விழாக்கள் உருவாகி இருக்குது எதுக்காக அப்படின்னு சொன்னால், சொல்லப்போனால் இந்த விழாக்கள் வந்து மக்களுக்காக உருவான ஒரு விழா தான், மக்களுக்காக எடுக்கப்பட்ட விழா தான். மக்களுடைய இடப்பெயர்ச்சியாக அவருக்கு இஷ்டமான தெய்வங்களை அங்கங்கே கொண்டு போகிறனால உருவாக்கப்பட்டது தான். இன்றைக்கி வந்து தெய்வங்களை வந்து நம்ம 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுறோம், வருடத்துக்கு ஒரு முறை வருஷாபிஷேகம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். தெய்வம் வந்து நமக்கு ஏதோ தருகிறது தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் பண்ணுறோம். ஆனால் எல்லாமே தந்துக்கிட்டு இருக்கிறது தாமிரபரணி. இதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். தாமிரபரணியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 40 லிட்டர் வீதம் தண்ணி தருது. அதாவது ஒரு இடத்துலையே கோடிக்கணக்கான தண்ணியை வந்து தாமிரபரணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயம், அதாவது பிசாடம் கார் முன்கார் அப்படிங்கிற 3 சாகுபடி விவசாயமும் அதே மாதிரி விவசாயத்துக்கு தண்ணி தரதும் தாமிரபரணி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மின்சாரம் தரதுக்கு தாமிரபரணி தான் காரணமாக இருக்குது. ஆக இந்த தாமிரபரணிக்கு நம்ம என்ன செய்கிறோம், புஷ்கரம் வருகிற
நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் விழாக்கள் கொண்டாடப்பட்டு இங்கேருந்து கிளம்பிடும். அதுக்கப்புறம் மகா புஷ்கரம் வந்து 144 வருடங்களுக்கு பிறகு வரும், புஷ்கரம் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ஆனால் இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை தாமிரபரணியை சுத்தப்படுத்துவதற்காகவே இந்த விழா என்று நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க அவங்கெல்லாம் நீங்கள் மொத்தத்தில் இந்த புஷ்கர விழா அப்படிங்கிறது புராணம் சமயம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த சுத்தம் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் தாமிரபரணி நீங்கள் சுத்தவே படுத்தலை, இப்போ தான் தாமிரபரணியுடைய படித்துறைகளிலிருந்து எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுத்தி இதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படி தொடர்ந்து தாமிரபரணியை சுத்தப்படுத்துவதற்காக நெல்லை மாவட்ட கலெக்டரும் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுதான் அந்த புஷ்கரம் நமக்கு வலியுறுத்திட்டு போகுது. அதாவது ஒரு 12 நாள் 20 நாள் நம்ம செய்த அந்த திருப்பணியிலே இன்றைக்கி தாமிரபரணி வந்து பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கா. அந்த கடந்த வருஷத்தோடு அதுக்கு முந்தின வருஷத்தோடு இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா குளங்களும் நிரம்பி வழியுது. அதுக்கு காரணம் வந்து இறை வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இயற்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப காரணமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே இம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா தாமிரபரணி தாயை காப்பாற்றணும். வருடத்துக்கு ஒரு முறை அதற்கு வந்து நம்ம வருஷாபிஷேகம் பண்ணணும், 12 வருடங்களுக்கு முன்னே ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும், அங்கங்கே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பணி பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய அமளி செடிகளை அகற்றணும், இங்கே இருக்கக்கூடிய முள் செடிகளை அகற்றணும். தாமிரபரணியை சாக்கடை கலக்காத ஒரு சுத்தமான ஒரு நதியை நம்ம வைக்கணும். இதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிறபடி தெரியப்படுத்தி மகா புஷ்கரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு நல்ல விழா. அதை வழி அனுப்புவதோடு மட்டும் நம் மறந்து விடாமல் தொடர்ந்து தாமிரபரணியை சுத்தப்படுத்துவதற்கும் அந்த தாயை நமக்கு தண்ணீர் தரக்கூடிய அந்த தாயை நல்லபடியாக நம்ம காப்பாற்றி நமது சன்னதிக்கு விட்டு தரவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.